Exercise 7.1, question number 2. If the payment of rupees 2000 is made at the end of every quarter for 10 years at the rate of 10% per year, find the amount of annuity. So question number 1 la use panna same formula da use panna porom ana kudutha information namakku indha edathula vera adanal ad careful la indha edathula a oda value n oda value I oda value namak careful la indha sum deal pannanum enna nu pathina kudutha question la year la vanda amount kudukave illa every quarter nu kuduthukuranga ivar eppadi panatha bank la deposit pandrar pathina 2000 rupees vande deposit pandraru. ஆனால் எப்படி டெபாசிட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறான்னு கொடுத்துக்குறாங்க. எவ்ரி குவார்டரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து எத்தனை மந்த் வரும் நமக்கு 12 மந்த் வருமா, 1 இயருக்கு வந்து 12 மந்த் வரும். இவர் டெபாசிட் பண்ணுறது எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு 2000 ருபீஸ் கொடுத்துக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு அவர் எத்தனை வாட்டி கட்டுவார்னு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி கட்டுவார். குவார்டர்னா 3, அதாவது 3 × 4, 3 × 4 = 12 வந்துடும். அப்போ அந்த 12 மந்த்துக்கு எவ்ரி 3 மந்த் என்ன பண்ணுறேன்னா, எவ்ரி 3 மந்த் என்ன பண்ணுறேன்னா 2000 2000 2000ன்றது 4 வாட்டி கட்டுறாரு. ஓகேங்களா, மீனிங் புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இதோட கொடுத்த குவஷனு மீனிங். ஒருத்தர் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு, 2000ன்றது இயருக்கு கட்டலை, அவர் எப்படி கட்டுறாருன்னா எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு 2000, 3 மாதத்துக்கு 1 வாட்டி கட்டுறாரு. அப்போ 1 வருஷத்துக்கு அவர் எத்தனை வாட்டி கட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா 4 வாட்டி கட்ட முடியும். ஓகேங்களா, அப்போ 4 வாட்டி கட்டும்போது அவர் 1 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டிப்பார், 8000 ருபீஸ் பர் இயருக்கு கட்டியிருப்பார். பட் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, குவஷின் வைஸாக குவார்டரண்ட் வைஸாக கட்டுறேன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம 8000 என்ட்ரி பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். ஸோ அவர் டெபாசிட் பண்ணுறது அமௌண்ட் வந்து 2000, எப்படின்னா எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு. அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏவோட அமௌண்ட்டு எவ்வளோ வந்துடும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 வந்துடும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்போது முதல்ல ஃபார்மில் வேணால் எழுதிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ண ஃபார்மில் தான் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்மில் என்ன வரும் தெரியல, ஏ பை ஐ வித்தின் த ப்ராக்கெட் 1 + i த ஹோல் பவர் ஆஃப் n -1. இந்த ஃபார்மில் வைஸாக கலெக்ட் பண்ணுறப்போ எனக்கு அமௌண்ட் ஏ வந்தாச்சு. ஸோ அமௌண்ட் வந்து எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு 2000 ருபீஸ் கட்டுறாரு. ஓகேங்களா, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் 2000. அடுத்தது ஃபார்முல வைஸாக நமக்கு என்ன தேவைப்படுது பாருங்கள், என் அண்டு ஐ தேவைப்படுது. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். என் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வந்து எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு 2000 ருபீஸ் கட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸுக்கு அவர் கட்டுறாரு. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அவர் எத்தனை வாட்டி கட்டுறாருன்னு நான் சொல்லிக்கிறேன், 4 டைம்ஸை வந்து கட்ட முடியும். குவார்டர்னாலே ஒரு வருஷத்துக்கு எத்தனை, 3 வாட்டி கட்ட முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் கட்டார், 10 வருஷம் கட்டார். 1 வருஷத்துக்கு 4 வாட்டின்னா அப்போ 10 வருஷத்துக்கு எவ்வளோச்சு, 40 வாட்டி கட்டுறாருன்னு அர்த்தம். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்ததில் 1 வருஷத்துக்கு 4 வாட்டி கட்ட முடியும். எத்தனை வருஷம் கட்டுறாரு அந்த மாதிரி 10 வருஷம் கட்டுறாரு, 10 வந்துடும். அப்போ 4 × 10 நமக்கு இந்த 14 வந்துடும். இப்போ இந்த நீங்கள் போட்டது தப்பாக ரைட்டான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா கிவன் குவஷனில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 1.02 ஹோல் பவர் ஆஃப் 14. இங்கே இருக்கிற 40 நாம் இந்த என்னோடய வேல்யூ போட்ட 40 கரெக்டாக மேட்சாக இருந்தால் நீங்கள் இந்த குவஷனில் எடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் சம் போடும்போதே தெரிஞ்சிடும் நாம் எடுத்தது என்னோடய வேல்யூ கரெக்டாக தப்பான்றது. சரி, அடுத்தது ஃபார்மில் வைஸ் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஐ தேவைப்படுது. ஸோ இதுலேருந்து ஐ இஸ் ஈக்குவல் டு பேங்க்காரன் இந்த மாதிரி அமௌண்ட்டை அவர் கட்டும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, 8% பர் இயருக்கும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா 8%, அப்போ எப்படி என்ட்ரி பண்ணுவோம், 8/100 நம்ம என்ட்ரி பண்ணுவோமா, இதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா அவர் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயருக்கு கட்டலை, எவ்ரி குவார்டர்ன்ட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்போது பேங்க்கார் என்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட் பண்ணுறப்போ இவர் எவ்ரி 3 மந்த்துக்கு அமௌண்ட் கட்டும்போது குவார்டர்ன்ட்டு கணக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த டிவைட் பை இன்ட்டு 1/4 என்ட்ரி பண்ணிடணும். ஏன் இதை என்ட்ரி பண்ணுறேன்னா எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு அவர் அமௌண்ட் கட்டும்போது அவருங்க பேங்க்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி குவார்டரண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதனால் இதை மறக்காமல் இதை என்ட்ரி பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இந்த டைரெக்டாக நீங்கள் கால்குலேட்டரு ஆப்ரேட் பண்ணி ஆன்சர் போட்டாலும் சரி இல்லை கேன்சல் பண்ணி போட்டாலும் சரி அது உங்களோட இஷ்டம் தான். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் கால்குலேட்டர் போட்டு டைரெக்டாக அடிக்கிற மாதிரி இருந்தால் 1 × 8 8 போட்டு டிவைட் பை
ஹண்ட்ரட் இன்ட்டு 400 ஆகிடும், 400 வரும். ஸோ 8 divided by 400 நீங்கள் கால்குலேட்டர் ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், 0.02 வந்துடும். இல்லை இந்த நம்பர் சின்னதானே இருக்குது சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ணி அடித்தாலும் அதே தான் வரப்போ, அதாவது 1 4s இங்கே 2 4s. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த இடத்துல 2/100 வரும். 2/100 டிவைட் பண்ணாலும் 0.02 வரும். ஸோ இந்த இடத்துல உங்களோட சாய்ஸ், நீங்கள் கேன்சல் பண்ணி போட்டாலும் சரி இல்லை டைரெக்டாக இந்த மாதிரி என்ட்ரி பண்ணாலும் சரி அது உங்கள் சாமர்த்தியம். ஸோ நமக்கு தேவையான ஏ அண்ட் என் அண்ட் ஐயோட வேல்யூ வந்தாச்சு, இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுலேருந்து அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது எவ்வளோ நமக்கு, 2000. ஸோ இந்த இடத்துல 2000 என்ட்ரி பண்ணிடலாம். டிவைட் பை ஐன்றது பார்த்தீங்கன்னா 0.02 வித்தின் த ப்ராக்கெட் 1+ ஐன்றது பார்த்தீங்கன்னா 0.02 த ஹோல் பவர் ஆஃப் என், என்ன்றது 40, ஃபார்முலா வைஸாக -1. இப்போ ரெண்டுத்தையும் கால்குலேட்டரில் டிவைட் பண்ணிங்க, 2000 divided by 0.02 டிவைட் பண்ணுறப்ப உங்களுக்கு 100,000 கிடைக்கும். அடுத்தது இரண்டித்தையும் ஆட் பண்ணுங்கள், இரண்டித்தையும் ஆட் பண்ணுறப்போ 1+0.02 நமக்கு 1.02 வந்துடும், த ஹோல் பவர் ஆஃப் 40 -1. இப்போட வேல்யூ கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிருங்க பாருங்கள், கொஷினில் 1.02 த ஹோல் பவர் ஆஃப் 40 கொடுத்துருப்பாங்க, இதோட வேல்யூ 2.2080 என்ட்ரி பண்ணிடலாம். இதுலேருந்து 100,000 2.2080 -1 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து இந்த 100,000 அப்படியே வச்சுங்க, இதை மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.2080 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து 120,800 இதோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும்.